பகைவன் இடத்திலும் அன்பு காட்டினால் அதற்கு கருணை என்று பொருள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பு காட்டுவது பகைவனிடத்திலும் அன்பு காட்டுவது அது கருணை. பகைவனிடத்திலும் அன்பு காட்டுவது பகைவனிடத்திலும் கருணை காட்டுவது எதுக்கு? கருணை காட்டினால் அதுக்கு அருள் என்று பொருள். அது பெருநன்மை இருக்கவன் பெருநன்மை. அப்போ அந்த அந்த எல்லோருடத்திலும் யாராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் எல்லோருக்கும் அன்பு காட்டுதல் கருணை காட்டுதல். எல்லோருக்கும் கருணை காட்டுதலுக்கு என்ன பொருள்னா அது ஜீவ தெய்வம் இல்லை ஜீவகாரணம். இப்போ எல்லோரிடமும் இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாத எல்லோரிடம் கருணை காட்டுகின்ற அறிவு அது சிறப்பறிவு. அது மேம்பட்டறிவு. அதுதான் மார்க்கம். பாகுபாடு இல்லாத கருணை காட்டுதல், பாகுபாடு இல்லாத தொண்டு செய்தல், பாகுபாடு இல்லாத உதவி செய்தல், எதுவோ அது கருணை. அந்த கருணை துணை கொள்ளாமல் உண்மையாகிய மெய்யை தட்டி எழுப்ப முடியாது. அப்போ உண்மையாகிய உள்ளே இருப்பது அந்த உள்ளேயாக மெய் 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 அல்லது உண்மைக்கு அது அதுக்கு ஆக்கம் தருவது அருளா கருணையா ஜீவகாருண்யமா ஜீவதயவானா அது மனிதநேயமா அல்லது மனிதாயமானா. இப்போ மனிதாயமானம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் கருணை அன்பு அல்லது அருள் அல்லது தயை அது கருணை. இது இல்லாமல் பொய்யை நீக்கவே முடியாது. இந்த பொய் பொய்யை பொய்யாகிய காமதேகத்தை நீக்காமல் ஒருவன் தேகம் சுத்தப்படாது. அப்போ என்ன அதுக்கு என்ன உபாயம்? உண்மையாக உடம்பு இருக்குது, கடவுள் ரெண்டு சேர்த்தான் வச்சிருக்கிறான். அவன் பொய்யை நீக்கிவிட்டான், உமையை நீக்கிவிட்டான், அரிசி மட்டும் வைக்கிறான். நம்மால் நீக்க உமையை நீக்க முடியவில்லை. உமி என்பது காமதேகத்தை நீக்க முடியவில்லை. மும்மலமாகிய காமதேகத்தை நீக்க முடியவில்லை. அப்போ என்ன வேண்டும்? அதுக்கு அருள் வேண்டும். இந்த அருளுக்கு ஒரு மாற்று பெயர், இப்போ ஞானிகள் நமக்கு அருள் செய்கிறார்கள். ஞானிகள் அருள் செய்கிறான்னு சொல்கிறான். அந்த அருளுக்கு ஆசி என்று பொருள் உண்டுல்லவா? ஞானிகள் ஆசி தந்தார்கள். ஆசி என்பது அருள் தந்தார்கள். இப்போ ஞானிகள் நமக்கு ஆசி தந்தார்கள். ஆசி தந்தார்கள் அருள் தந்தார்களா? ஆசியும் அருளும் ஒன்று. அருள் தந்தால் ஒரு இயல்பு எப்படி இருக்கும்? இப்போ ராமணி சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்டத்தரையா, திருஞான சம்பந்தரையா, திருநாக்கரசரியா, பதஞ்சலி முனியாகிறோம், நம் வாழ்க்கை அவர் நம் வேலை கருணை காட்டுகிறார், நல்ல பிள்ளை அவை நீடு வாழணும் என்று நினைப்பது அருளா கருணையா ஆசியான? ஒரு மகான் ராமலிங்க சாமிகள் இருக்கிறார், நல்ல பிள்ளை, முன் செய்த வினை காரணமாக பொல்லாத காமதேகம் அமைந்திருக்கு, இருந்தாலும் நம்ம திருவடியை பூஜை செய்கிறான் பிள்ளை, நல்ல பிள்ளை. அப்படின்னு அவர் மனம் மகிழ்ந்தால் அது விளைவு எப்படி இருக்குன்னா நமக்கு உண்மையை உணர முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.